குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் இயல் ஆறு டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் மொத்தம் மூணு படம் கவர் ஆகும் முதல் படம் தமிழ் தூது இரண்டாவது படம் தொன்மை தமிழகம் மூணாவது படம் தற்கால தொல்லியல் ஆய்வுகள் மொத்தம் நாற்பது கேள்வி இருக்குது வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துடலாம் டிஎன்பிஎஸ்சி பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் இயல் ஆறு தமிழ் தூது சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் தமிழ் விடுத்துவது முக்கியமான டாபிக் அதில் இருந்து இருபத்தி ஒம்போது கேள்வி எடுத்துருக்குறோம் வாங்க முத கேள்விகளே போகலாம் போலி புலவர்களின் கூட்டம் பெருகாமல் இருக்க போலி புலவர்களின் தலையை குட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ பில்லி புத்தூரார் ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் சி ராம பாண்டியர் ஆப்ஷன் டி சேக்கிழார் சரியான பதில் ஆப்ஷன் சி ராம பாண்டியர் இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் குட்டுவதற்கு அதிவீரராம பாண்டியனும் சரிங்களா அடுத்த கேள்வி போலி புலவர்களின் செவியை அறுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ வில்லி புத்தூரார் ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் பி அதிவீர ராம பாண்டியர் ஆப்ஷன் டி சேக்கிழார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ வில்லி புத்தூரார் இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எட்டு செவியை அறுப்பதற்கு வில்லி புத்தூரனும் அப்போ குட்டுவதற்கு யார் அதிவீரராம பாண்டியன் செவியை அறுப்பதற்கு வில்லி புத்தூரன் அடுத்து மூணாவது கேள்வி போலி புலவர்களின் தலையை வெட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ வில்லி புத்தூரார் ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் சி அதிவீரராம பாண்டியர் ஆப்ஷன் டி சேக்கிழார் சரியான பதில் ஒட்டக்கூத்தர் இது எங்கே இருக்குன்னு பாருங்கள் பிளாக் கலரில் பாக்ஸ் போட்டிருக்கோமா தலையை வெட்டுவதற்கு ஒட்டக்கூத்தனும் இருந்தமையால் அடுத்து கேள்வி என் நாலு தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ பெயர் அறியப்படவில்லை ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் சி வில்லி புத்தூரார் ஆப்ஷன் டி ராம பாண்டியர் சரியான பதில் பெயர் அறியப்படவில்லை எங்கே இருக்குன்னு பார்ப்போமா நூறு குறிப்பிடத்துக்கங்க அதில் அஞ்சாவது லைன் கடைசி மூணு வார்த்தையை கவனிங்க பெயர் அறிய இயலவில்லை இதனை இயற்றியவர் பெயர் அறிய இயலவில்லை அடுத்து கேள்வி எண் ஐந்து தமிழ் விடுதூது நூலின் பாட்டுடை தலைவன் யார் ஆப்ஷன் ஏ தச்சநல்லூர் அழகிய சொக்கநாதர் ஆப்ஷன் பி திருமலை முருகன் ஆப்ஷன் சி கழுகுமலை முருகன் ஆப்ஷன் டி மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் சரியான பதில் ஆப்ஷன் டி மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் எங்கே இருக்குன்னு பத்துருவோமா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு மூணாவது லைன் எடுங்க மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மேல் காதல் கொண்ட பெண்ணொருத்தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ பாட்டுடைய தலைவன் யாரு மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் அடுத்து கேள்வி எண் ஆறு குறிப்பு தருக செவி அறுத்து ஆப்ஷன் ஏ வினைத்தொகை ஆப்ஷன் பி பண்புத்தொகை ஆப்ஷன் சி வேற்றுமை தொகை ஆப்ஷன் டி வினைமுற்று செவி அறுத்து அதை பிரித்து பாருங்கள் செவி கூட்டல் அறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் செவியை அறுத்து ஐ அப்படிங்கிற ஓம உறுப்பு மறைஞ்சி வருதா அப்போது இது என்னது வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ ஆல் கு இன் அது கண் முதல் வேற்றுமை தொகை தொ தொகைக்கு வந்து ஓம உறுப்பு கிடையாது அப்போ ரெண்டாவது வேற்றுமை தான் ஐ அப்போ செவி அறுத்துனா என்ன வரும் இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு வரும் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு இலக்கண குறிப்பு செவி அறுத்து செவியை அறுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை டேஸில் உயர்தினை பொருளையோ அக்ரினை பொருளையோ தூது அனுப்புவதாக பாடுவது தூது இலக்கியம் ஆகும் ஆப்ஷன் ஏ களிப்பா ஆப்ஷன் பி களிவெண்பா ஆப்ஷன் சி ஆசிரியப்பா ஆப்ஷன் டி வஞ்சிப்பா சரியான பதில் ஆப்ஷன் பி களிவெண்பா எங்கே இருக்குன்னு பார்ப்போமா நூறு குறிப்பில் பாருங்கள் முதல் என்னோட கடைசி வார்த்தையை பாருங்கள் களி வெண்பாவில் பொருளையோ அக்ரிணைப் பொருளையோ தூது அனுப்புவதாக பாடுவது தூது இலக்கியம் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழில் இருக்குது டேஸ் வகை சிற்றிலக்கியங்களுள் தூதும் ஒன்று ஆப்ஷன் ஏ அறுபத்தி நாலு ஆப்ஷன் பி நூற்றி எட்டு ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ஆறு ஆப்ஷன் டி இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ஆறு கரெக்டு இந்த நிறைய தடவை கேட்டாச்சு தொண்ணூற்றி ஆறு வகை சுற்று சிற்றிலக்கியங்களுள் தூதும் ஒன்று அடுத்து தருக அரியாசனம் ஆப்ஷன் ஏ வரப்பு ஆப்ஷன் பி அழகு ஆப்ஷன் சி சிங்காதனம் ஆப்ஷன் டி தென்னை சரியான பதில் ஆப்ஷன் சி சிங்காதனம் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு அரியாசனம் அப்படின்னா சிங்காதனம் அப்படின்னு அர்த்தம் அடுத்த கேள்வி சொற்பொருள் தருக ஏர் ஆப்ஷன் ஏ வரப்பு ஆப்ஷன் சி அழகு ஆப்ஷன் பி சிங்காதனம் ஆப்ஷன் டி தென்னை ஏர் அப்படின்னா என்ன பொருள் அழகுன்னு பொருள் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு ஏர் அப்படின்னா கேள்வி எண் பதினொன்று சொற்பொருள் தருக வரம்பு ஆப்ஷன் ஏ வரப்பு ஆப்ஷன் சி அழகு ஆப்ஷன் பி சிங்கியாதனம் ஆப்ஷன் டி தென்னை சரியான பதில் வரம்பு அப்படின்னா வரப்புன்னு பொருள் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு வரம்பு அப்படின்னா வரப்புன்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து தருக நாளிகேரம் ஆப்ஷன் ஏ வரப்பு ஆப்ஷன் பி சிங்காதனம் ஆப்ஷன் சி அழகு ஆப்ஷன் டி தென்னை சரியான பதில் நாளிகேரம் அப்படின்னா ஆப்ஷன் டி தென்னை பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு நாளிக்கேரம் அப்படின்னா தென்னைனு கொடுத்துருக்காங்க கேள்வி எண் பதிமூணு சொற்பொருள் தருக நெறி நாலு ஆப்ஷன் ஏ அறம் பொருள் இன்பம் வீடு ஆப்ஷன் சி வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் ஆப்ஷன் பி பயிரடி பருத்து வளர்தல் ஆப்ஷன் டி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எது சரியான பதில் நெறி நாள் அப்படின்னா வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் எங்கே இருக்குன்னு பாருங்க பேஜ் நம்பர் நூற்றி இருபதில் எடுத்துக்கோங்க நெறி நாளு வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் அடுத்த கேள்வி சொற்பொருள் தருக நாற்கரணம் ஆப்ஷன் ஏ அறம் பொருள் இன்பம் வீடு ஆப்ஷன் பி பயிரடி பருத்து வளர்தல் ஆப்ஷன் சி வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் ஆப்ஷன் டி மணம் புத்தி சித்தம் அகங்காரம் நாற்கரணம் அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எடுத்துக்கோங்க நார்க்கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கேள்வி எண் பதிமூணு சொற்பொருள் தருக நெறி நாலு ஆப்ஷன் ஏ அறம் பொருள் இன்பம் வீடு ஆப்ஷன் சி வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் ஆப்ஷன் பி பயிரடி பருத்து வளர்தல் ஆப்ஷன் டி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எது சரியான பதில் நெறி நாள் அப்படின்னா வைதருப்பம் கௌடம் பாஞ்சாலம் மாகதம் எங்கே இருக்குன்னு பாருங்க பேஜ் நம்பர் நூற்றி இருபதில் எடுத்துக்கோங்க நெறி நாள் வைதருப்பம் கௌடம் பாஞ்சாலம் மாகதம் அடுத்த கேள்வி சொற்பொருள் தருக நாற்கரணம் ஆப்ஷன் ஏ அறம் பொருள் இன்பம் வீடு ஆப்ஷன் பி பயிரடி பருத்து வளர்தல் ஆப்ஷன் சி வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் ஆப்ஷன் டி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நார்கரணம் அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம்மா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தில எடுத்துக்கோங்க நார்க்கரணம் மனம் புத்தி சித்தம் கேள்வி எண் பதினைந்து சொற்பொருள் தருக பொருள் ஆப்ஷன் ஏ அறம் பொருள் இன்பம் வீடு ஆப்ஷன் பி பயிரடி பருத்து வளர்தல் ஆப்ஷன் சி வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் ஆப்ஷன் டி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நார் பொருள் நான் என்ன அர்த்தம் ஆப்ஷன் ஏ அறம் பொருள் இன்பம் வீடு எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு எடுத்துக்கோங்க நார் பொருள் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடுன்னு பொருள் அடுத்து சொற்பொருள் தருக கட்டி ஆப்ஷன் ஏ அறம் பொருள் இன்பம் வீடு ஆப்ஷன் பி பயிரடி பருத்து வளர்தல் ஆப்ஷன் சி வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் ஆப்ஷன் டி மணம் புத்தி சித்தம் அகங்காரம் தூர்கட்டினா என்ன அர்த்தம் அடி பருத்து வளர்தல் எங்கே இருக்குன்னு பப்பமா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு தூர்க்கட்டி அப்படின்னா பயிர் அடி பருத்து வளர்தல் அடுத்து கேள்வி எண் பதினேழு சொற்பொருள் தருக சீத்தையர் ஆப்ஷன் ஏ கூட்டமாக கூடும் ஆப்ஷன் பி கீழானவர் அல்லது புலவர் ஆப்ஷன் சி நாளிகேரம் ஆப்ஷன் டி தூர்கட்டி சீத்தையர் அப்படின்னா கீழானவர் அப்படின்னா போ அப்படி இல்லைன்னா போலிப்புலவர்னு அர்த்தம் ரெண்டு மீனிங் உண்டு கீழானவர் போலிப்புலவர் சீத்தையர்னால் என்ன அர்த்தம் கீழானவர் போலிப்புலவர் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழில் கொடுத்துருக்காங்க அடுத்து கேள்வி எண் பதினெட்டு சொற்பொருள் தருக கோட்டிகளும் ஆப்ஷன் ஏ கூட்டமாக கூடும் ஆப்ஷன் பி கீழானவர் அல்லது போலிப்புலவர் ஆப்ஷன் சி நாளிக்கேரம் ஆப்ஷன் டி தூர்கட்டி கோட்டி என்ன அர்த்தம் கூட்டமாக கூடும் அப்படின்னு அர்த்தம் எங்க இருக்கு பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு அடுத்து கேள்வி எண் பத்தொம்போது வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா என்னும் நால்வகை பாக்கலும் வயலின் ஆக கூறப்பட்டுள்ளன ஆப்ஷன் ஏ வரப்புகள் ஆப்ஷன் பி மடைகள் ஆப்ஷன் சி ஏறுகள் ஆப்ஷன் டி விதைகள் சரியான பதில் ஆப்ஷன் ஏ வரப்புகள் இது எங்கே இருக்குன்னு பாருங்கள் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு பாடற் பொருள் லைன் பாருங்கள் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா என்னும் நால்வகை பாக்களும் வயலின் வரப்புகளாக உள்ளன கேள்வி எண் இருபது துறை தாளிசை விருத்தம் என்னும் பாவினங்கள் டேஷாக கூறப்பட்டுள்ளன ஆப்ஷன் ஏ வரப்புகள் ஆப்ஷன் பி மடைகள் ஆப்ஷன் சி ஏர்கள் ஆப்ஷன் டி விதைகள் சரியான பதில் ஆப்ஷன் பி மடைகள் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பாருங்கள் மூணாவது லைன் துறை தாளிசை விருத்தம் என்னும் பாவினங்கள் மடைகளாகவும் அடுத்த கேள்விக்கு போகலாமா இருபத்தி ஒன்று மனம் புத்தி சித்தை சித்தி அகங்காரம் என்னும் நாற்கரணங்கள் டேஷாக கூறப்பட்டுள்ளன ஆப்ஷன் ஏ வரப்புகள் ஆப்ஷன் பி மடைகள் ஆப்ஷன் சி ஏர்கள் ஆப்ஷன் டி விதைகள் சரியான பதில் ஆப்ஷன் சி ஏர்கள் எங்கே இருக்குன்னு பாப்பமா லைன் பாருங்கள் பாடற்பொருள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் நாற்கரணங்களையும் நல்ல ஏர்களாகவும் அப்போ இதை ஏர்களுக்கு உமைப்படுத்தியிருக்கிறாங்க அடுத்து கேள்வி எண் இருபத்தி ரெண்டு வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் ஆகிய செய்யுள் நெறிகள் டேஸாக கூறப்பட்டுள்ளன ஆப்ஷன் ஏ வரப்புகள் ஆப்ஷன் பி மடைகள் ஆப்ஷன் சி ஏர்கள் ஆப்ஷன் டி விதைகள் சரியான பதில் ஆப்ஷன் டி விதைகள் எங்கே இருக்கு பாருங்கள் அஞ்சாவது லைன் பாருங்கள் வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் ஆகிய செய்யுள் நன்னறிகளே விதைகளாக அடுத்து கேள்வி எண் இருபத்தி மூணு அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியன டேஸாக கூறப்பட்டுள்ளன ஆப்ஷன் ஏ வரப்புகள் ஆப்ஷன் பி மடைகள் ஆப்ஷன் சி ஏர்கள் ஆப்ஷன் டி விளை பொருட்கள் சரியான பதில் ஆப்ஷன் டி விளை பொருட்கள் எங்கே இருக்குது பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தில் எடுத்துக்கோங்க அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியன விளை பொருட்கள் ஆகின அடுத்து கேள்வி எண் இருபத்தி நாலு கீழ்கண்ட செய்யுள் நெறிக்கு பொருள் தருக வைதருப்பம் ஆப்ஷன் ஏ ஆசுகவி ஆப்ஷன் பி மதுரகவி ஆப்ஷன் சி வித்தாரகவி ஆப்ஷன் சி சித்திரகவி ஆப்ஷன் டி வித்தாரகவி சரியான பதில் வைதருப்பம் அப்படின்னா ஆசுகவின்னு பொருள் எங்கே கொடுத்துருக்காங்க வைதருப்பம்னு போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆசுகவின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து கீழ்கண்ட செய்யுள் நெறிக்கு பொருள் தருக கவுடம் ஆப்ஷன் ஏ ஆசுகவி ஆப்ஷன் பி மதுரகவி ஆப்ஷன் சி சித்திரகவி ஆப்ஷன் டி வித்தாரகவி சரியான பதில் கவுடம் அப்படின்னா மதுரகவின்னு பொருள் கவுடம் மதுரகவி பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு அடுத்து கீழ்கண்ட செய்யுள் நெறிக்கு பொருள் தருக பாஞ்சாலம் ஆப்ஷன் ஏ ஆசுகவி ஆப்ஷன் பி மதுரகவி ஆப்ஷன் சி சித்திரகவி ஆப்ஷன் டி வித்தாரகவி சரியான பதில் ஆப்ஷன் சி சித்திரகவி பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு பாஞ்சாலம்னா சித்திரகவின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து கீழ்கண்ட செய்யுள் நெறிக்கு பொருள் தருக மாகதம் ஆப்ஷன் ஏ ஆசுகவி ஆப்ஷன் பி மதுரகவி ஆப்ஷன் சி சித்திரகவி ஆப்ஷன் டி வித்தாரகவி மாகதம் அப்படின்னா வித்தாரகவின்னு பொருள் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழில் ப்ரூஃப் இருக்குது அடுத்து புறவய வினா கோடிட்ட இடங்களை நிரப்புக போலி புலவர்களை தலையில் குட்டுபவர் யார் அதிவீரராம பாண்டியர் ரெண்டாவது கேள்வி வகை பாக்களும் வயலுக்கு டேஸாக அமைந்துள்ளன வரப்புகளாக அமைந்துள்ளன அடுத்த படம் தொன்மை தமிழகம் அல்ல முதல் கேள்வி தமிழகம் இன்று போல் இல்லாது குமரி முனைக்கு தெற்கே இன்னும் விரிந்து குமரிமலை பக்ருளி ஆறு முதலியவற்றை உள்ளடக்கியிருந்தது இச்செய்தியை பின்வரும் நூலில் உள்ள பாடல் வரிகள் தெளிவாக உணர்த்தும் பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள இந்த நூல் எது சிலப்பதிகாரம் மணிமேகலை குறுந்தொகை கம்பராமாயணம் சரியான பதில் சிலப்பதிகாரம் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி எடுத்துக்கோங்க அதில் மூணாவது லைன்லேருந்து வாசிங்க பார்ப்போம் குமரி முனைக்கு தெற்கே இன்னும் விரிந்து குமரிமலை பக்ருளியாறு முதலியவற்றை உள்ளடக்கி இருந்தது இச்செய்தியை பின்வரும் சிலப்பதிகார பாடல் வரிகள் தெளிவாக உணர்த்தும் அப்போ எங்கே இருக்க அந்த பாடல் வரிகள் சிலப்பதிகாரத்தில் இருக்குது அடுத்து யார் தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பின்வருமாறு பாடுகிறார் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆப்ஷன் ஏ தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் ஆப்ஷன் பி புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி ஓமை கவிஞர் சுரதா சரியான பதில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி எடுத்துக்கோங்க புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழின் பழஞ்சிறப்பின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பின்வருமாறு பாடுகிறார் சொல்லிக் கொடுத்துருக்காங்க திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் சொல்லி இந்த பாடல் வரிகள் ஆரம்பிக்குது அடுத்த கேள்விகளாக போயிடலாமா தமிழ் கெழு கூடல் என்று எந்த நூலும் மதுரை தமிழ்ச் சங்கத்தினையே குறிக்கின்றன குறுந்தொகை நற்றினை பரிபாடல் புறநானூறு தமிழ் கெழு கூடல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது எது புறநானூறு புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி எடுத்துக்கோங்க தமிழ் கெழு கூடல் என்று புறநானூறும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி தமிழ் வேலி என்று எந்த நூல் குறிப்பிடுகிறது தமிழ் கெழு புறநானூறு அப்போ தமிழ் வேலி எங்கே இருக்குது குறுந்தொகை நற்றினை புறநானூறு பரிபாடல் சரியான பதில் பரிபாடலில் இருக்குது வேலி தமிழ் வேலிங்கிறது எங்கே இருக்குது பரிபாடலை இருக்குது பாருங்க பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி எடுத்துக்கோங்க தமிழ் கெழு கூடல் என்று புறநானூறும் தமிழ் வேலி என்று பரிபாடலும் மதுரை தமிழ்ச் சங்கத்தினையே குறிக்கின்றன அடுத்த கேள்வி கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழன் இது இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் என்று எந்த நூலும் தப்பழம் தமிழ் சங்கத்தினையும் சங்கமிருந்து தமிழ் ஆய்ந்தனையும் குறிப்பிடுகிறது திருவாசகம் குறுந்தொகை பரிபாடல் நற்றினை சரியான பதில் திருவாசகம் புக்கில் பார்த்தீங்கன்னா இதை மணிவாசகம்னு கொடுத்துருப்பாங்க மணிவாசகம்னாலும் திருவாசகம்னாலும் தான் சரிங்களா கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழன் எங்கே இருக்கு பாருங்கள் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களா கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழன் என்று மணிவாசகமும் மணிவாசகம்னா என்ன திருவாசகம் அடுத்த கொஸ்டின் பண்டை காலத்து வணிகப் பொருட்கள் துறைமுக ஏற்றுமதி ஆகின அவற்றை எந்த நூல்கள் அழகுற கூறும் சிலப்பதிகார மணிமேகலை கம்பராமாயணம் திருக்குறள் பட்டினப்பாலை மதுரை காஞ்சி திருக்குறள் மதுரை காஞ்சி சரியான பதில் என்ன பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சியும் தான் இந்த மாதிரி வாணிகத்தை பற்றி தெளிவாக சொல்லுது பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி எடுத்துக்கோங்க பண்டைய காலத்து வாணிகப் பொருட்கள் துறைமுக நகரங்களிலிருந்து ஏற்றுமதியாகின பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சியும் அவற்றை அழகுற கூறும் அடுத்த கேள்வி காவிரி பூம்பட்டினத்து துறைமுகத்தில் பொருட்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்ததனை பின்வரும் எந்த நூலின் வரிகள் விளக்கும் நீரின் வந்த நிமிர் பரி பரிப புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் மயங்கிய நனந்தலை மருகு பரிபாடல் பட்டினப்பாலை புறநானூறு களித்தொகை எந்த புக்கில் இருக்குது பட்டினப்பாளையில் இருக்கு பின்வரும் பட்டினப்பாலை நூலின் பாடல் வரிகள் நம்பர் ஒன் திட்டி எடுத்துக்கிடுவோமா காவிரி பூம்பட்டினத்து துறைமுகத்தில் பொருட்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்ததனை பின்வரும் பட்டினப்பாலை வரிகள் விளக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி பண்ணொடு தமிழொப்பாய் இது டிஎன்பிசி கொஸ்டின் என்னும் எந்த நூல் பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாததென்று நபிலும் திருவாசகம் குறுந்தொகை தேவாரம் புறநானூறு பண்ணொடு தமிழொப்பாய் இதுக்கு சரியான பதில் வந்து தேவாரம் பேஜ் ஒன் தேர்ட்டி எடுத்துக்கோங்க பண்ணுடு தமிழொப்பா என்று தேவாரம் கொடுத்துருக்காங்களா ஒன்றா முதல்வரியோட கடைசி வார்த்தையிலிருந்து வாசிங்க அடுத்த கேள்வி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்னும் எந்த நூலின் பாடல் வீரத்தினை முதல் கடமை ஆக்குகிறது புறநானூறு நற்றினை பதிற்றுப்பத்து குறுந்தொகை சரியான பதில் புறநானூறு இருக்குன்னு பாப்பமா களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்னும் புறப்பாடல் புறப்பாடல்னா என்ன புறநானூற்றில் உள்ள பாடல் அடுத்த கேள்வி திருவண்ணாமலையில் கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கல் கல்வெட்டு வரிகள் சங்ககால மன்னன் நன்னனையும் பெருங்குஞ்சூர் பெருங்கௌசிகனார் பாடிய டேஸ் நூலை பற்றியும் குறிப்பிடுகிறது மலைபடுகடாம் நற்றினை பதிற்றுப்பத்து குறுந்தொகை ச இந்த கேள்விக்கு சரியான பதில் என்ன மலைபடுகாம் அடுத்து கூட புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி த்ரீ எடுத்துக்கோங்க திருவண்ணாமலையில் கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கல்வெட்டு இது யார் குறிப்பிடுகிறது நன்னனையும் பெருங்குன்றூர் கவுசிகனார் அது எந்த நூலில் இருக்குது மூணாவது வரையில் பாருங்கள் மலைபடு கடாம் அப்படிங்கிற நூலில் இருக்குது அடுத்த கேள்வி மணிமேகலை சிலப்பதிகாரம் முதலிய இலக்கியங்களில் இடம்பெற்றிருந்த காவிரி பூம்பட்டினம் ஒரு துறைமுக நகரம் அது சோழர்களின் கடற்கரை நகரம் இந்நகரம் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை இந்திய தொல்லியல் துறையினர் டாஸ் ஆம் ஆண்டு டாஸ் நகருக்கு அருகில் உள்ள கீழார்வெளி என்னும் இடத்தில் மேற்கொண்ட கடல் அகழாய்வின் போது கிமு மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த கட்டிட ஈடுபாடுகள் கண்டறியப்பட்டன இந்த ஆய்வில் செங்கற்களால் கட்டப்பட்ட படகுத்துறை அரை வட்ட வடிவ நீர்த்தேக்கம் புத்த விகாரம் வெண்கலத்தாலான புத்தர் பாதம் முதலிய எச்சங்கள் கிடைத்தன ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பூம்புகார் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆதிச்சநல்லூர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு திருநெல்வேலி ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அரியலூர் சரியான பதில் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பூம்புகார் சரியான பதில் இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது பாருங்கள் பூம்புகார் அருகே உள்ள கீழார் வழின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட இந்த டெஸ்ட் முடியுது அடுத்த டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்